பார்த்தாச்சு. பணமா பார்த்தாரு. கத்ரினா கைஃப் பா, கத்ரினா கைஃப் லாஸ்ட், கத்ரினா கைஃப் தான். விஜய்சேதுபதி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி ஸ்கிரீன் பிளே எதுவுமே மிஸ்டேக்னே சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே கிளி. சோ நயன்தாராவை சமந்தா அதை சொல்லிட்டு போங்க. எல்லாமே ஈக்குவலா கொண்டு போயிருந்தா அப்படி பார்ப்போம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே தான். நான் ஒரு ட்விஸ்ட்டு கடைசியில் ஒரு பாலிவுட் ஒரு ஹீரோயின் இப்போ வந்திருக்கேன், அதான் ட்விஸ்ட்டு. வேறு லெவலில் இருந்துச்சு. மூணு பேருமே விஜய் சேதுபதி மட்டும் தனியாக சொல்ல முடியாது, மூணு பேருமே வேறு லெவல். சொல்ல வேணாம், ராக் ஸ்டார் வேறு லெவல். அது வேறு லெவல், மூணு பேர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், அனிருத்தும் வேறு லெவல் பண்ணியிருந்தார். ஒர்க் அவுட் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. விக்கியோட டச் செமையா இருந்துச்சு. கத்திஜா தானே எப்பயுமே, கத்திஜா தான். நல்லா இருக்கு தலையா, ரொம்ப ஃபன்னா இருக்கு மூவி, ரொம்ப ஜாலியா இருக்கு படம். நல்லா பண்ணிருக்காரு ரெண்டு பேருமே இல்ல தலைவா கடைசி ரெண்டுமே தான். படம் சூப்பராக விஜய் சேதுபதி வழக்கம் போல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன நாலு படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் இதில் வேறு லெவல் கம்பேக். விக்னேஷ் சிவனும் நல்ல கம்பேக். போடாப்படிக்கு அப்புறம் இது வந்து யங்ஸ்டருக்கான அந்த ரொம்ப தானாக சேர்ந்த கூட்டமாக போட்டு குழப்பி எடுக்காமல் இதில் ரீசெண்டாக என்ன சொல்ல வந்தாலும் அதை நல்லா சொல்லிட்டாரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பர், ஸ்க்ரீன் பிளே கத்திஜாங்க. நமக்கு கத்திஜா தாங்க, கண்மணியெலாம் கண்ணே போல, கத்திஜா மேலே தான் கண்ணு. அனிருத் வழக்கம் போல் சூப்பர் மியூசிக்கு. 25வது படம்னு ப்ரூவ் பண்ணிட்டாரன். இதை அவர் பீஸ்டில் பண்ணியிருக்கலாம், பீஸ்டில் டோட்டலாக மிஸ் ஆயிருந்துச்சு. இதில் நல்லா இருந்துச்சு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதையாக எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். பார்த்துறேன் ப்ரோ. எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு ப்ரோ, காமெடியாக நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ. சமந்தா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நயன்தாரா நல்லா இருந்துச்சு ப்ரோ. கத்திஜா சாம் ப்ரோ, கத்திஜா எப்பவுமே கத்திஜா தான். மாறன் சூப்பராக இருந்தது ப்ரோ, ஒரு காமெடி. கிங்ஸ்லி காமெடி நல்லா தான் ப்ரோ இருந்தது, பக்காவாக இருந்தது ப்ரோ, சூப்பராக. 25th ஃபிலிம் நல்லா போட்டிருந்தாரு. ஆ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. ஆ பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக ஒரு காமெடி ஃபன் ஃபிலிம். நல்லா காமெடியாக போகுது. நீ சொல்ற கத்திஜா தான் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகுது நடுவில், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்லா நல்லா நான் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக பண்ணும். தேங்க்ஸ். கமர்ஷியல் லாஜிக்லாம் தள்ளி வச்சிருக்கோம் ப்ரோ. என்டர்டெயின்மெண்ட் படம் கன்ஃபார்மாக ஒரு தடவை பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மூணு பேருமே சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. பார்க்கலாம், ஒரு தடவை கன்ஃபார்மாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. சாங்ஸ் தான் படத்தோட ஹைலைட்டு, சாங்ஸ் செம்மையாக இருக்குது. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. மெலடி சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆ பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. பார்க்கலாம், லைக் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ நல்லா இருக்கு. யூஸ்வலா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. காமெடி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம், லைக் நாட் பேட், நல்லா தான் இருக்கு. டூ சாங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. லைக் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, உள்ளே லைக் சென்னையிலே எடுத்திருக்காங்க, வெள்ளை லாங்கி போல் லோ பட்ஜெட், லைக் பட்ஜெட்குள்ளே கவர் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டா பார்த்துட்டா நல்லா இருக்கு ப்ரோ. ஆ பிடிச்சிருக்கு. நான் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாதாமா பிஸ்தா எனக்கு வந்து பிஸ்தா வேணும். ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக. ஆ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ஆ ஓகே சூப்பராக இருக்குது. ஆ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட வரும். ஓகே அப்படியெல்லாம் இது ஓகே. ஒரு கட்டத்தில் தூங்கிட்டீங்க, படம் பார்த்ததில்ல நல்லா தான் இருக்கிறதில்ல, படம் மறுத்து தான் பார்க்கலாம். ஆனால் நான் வெட்டிங் ஃபோட்டோவர், ஸோ வேலை முடிச்சுட்டு வந்தேன், காத்தால வெட்டிங் போன மாதிரி பசங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே. சரி பார்க்கலாம் ஒருத்து தான், ஆனால் லவ்வர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ ஆனால் விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ் எப்படி? நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. அதை தாண்டி சமந்தா நல்லா பண்ணிக்கிறாங்க, நைன்த்தராக பண்ணிக்கிறோம். ஓகே தான் ப்ரோ. அனிருத் எப்பவுமே வேற லெவல் தான் ப்ரோ, அவர் சொல்லவே வேணாம். அவர் எல்லாம் பிஸ்ட்லேயும் சரி எல்லாத்துலேயும் கலக்கிறாரு, சும்மா ஒல்லி அந்தளவு. காமெடி நல்லா தான் இருக்கு ப்ரோ, ஆனால் சில இடத்துல கட்டால எனக்கு அது பர்சனலாக என்னன்னு தெரில. ஆனால் ஓகே தான் ப்ரோ, இந்த படத்துக்கு கரெக்டாக இல்லை இப்போ அல்லது. ஆனால் பாதாம் வேணும் பிஸ்தா வேணும் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அதுதான் இல்லை அது கத்திதாவும் ஓ ப்ரோ. ஆனால் மெயினாக கப்பல்ஸை பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலி வந்து ஓகே தான். ஆனால் ரொம்ப சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கொடுமை. ஆ பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபேமிலி கூட வந்துட்டு பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, செம்மையா இருக்கு, அதுதான் ஹைலைட்டு. ஆமா செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆ நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. மூவி நல்லா இருந்தாலும் நல்லா தானே சொல்லுவாங்க, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுதான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சமாக இதை வேற ஏதாச்சும் போட்டுக்கலாம், ரெண்டு பேருமா தான் இருந்துச்சு. பட்டு ஆ ஆ யோகி பாபு இருந்தானாக்கா நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தர தான் பிடிச்சிருக்கு. ஆமாம் அப்புறமா செகண்ட்ல. ஆமாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு.